லவ்லே இன்றைக்கும் யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகாய் 2:19 ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. இன்றிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார்? ஆகாய் 2:19 இந்த முந்தின பாகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. நீங்கள் கூட சொல்லலாம், என்னுடைய வீட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் விற்று தான் நாங்கள் சாப்பிட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் என்று. ஒரு காலியான சூழ்நிலை, சாப்பாடு இல்லை, அரிசி இல்லை, இன்னும் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, வேலை இல்லை, நம்பிக்கையே இழந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். சாரி பாத் விதவை அந்த சூழ்நிலையில் தான் இருந்தாள். அவளுடைய பானையில் கொஞ்சமாவதாக இருந்தது, அவளுடைய அந்த ஆயில் பாட்டிலில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. அந்த நேரத்தில் எலியா தீர்க்கதரிசி வந்த பொழுது, அம்மா எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொடு என்று சொன்ன பொழுது அவள் சொன்னாள், கொஞ்சம் இருக்கிற அந்த மாவுலையும் எண்ணெயிலையும் நான் அப்பத்தை சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு மறிக்க போகிறோம் என்று சொன்னாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலியாவுக்கு அப்பத்தை செய்து கொடுத்தபடினால எலியா அந்த விதவையை ஆசீர்வதிக்கிறான், இனிமேல் உன் பானையில் மாவு செலவழிந்து போவதுமில்லை, உன்னுடைய ஜாடியில் எண்ணெய் குறைவதுமில்லை என்று அவளை ஆசீர்வதிக்கிறான். அதே போல் மழை வருகிற வரைக்கும் அந்த ஜாடியிலையும் பானையிலையும் மாவும் எண்ணெயும் குறையாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். இல்லைன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு நிறைவை கொடுப்பார். நீங்கள் போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்றிலிருந்து நீங்கள் கட்டாயம் அதை பார்க்க போகிறீர்கள். ஆண்டவரையும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. இல்லை என்று சொல்லுகிற நிலைமை இனிமேல் அவர்களுக்கு வேண்டாப்பா. கத்திரி தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலை தாரோப்பா, தாரோ சுவாமி. ஆண்டவரே வீட்டில் பணம் இல்லாமல் இருக்கலாம், பணத்தை தாரோப்பா. ஆண்டவரே அவர்கள் சுகவீனமாக வியாதியாக மறிக்க போகிற நிலைமையில் இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு அவர்களை சுகமாக்கோப்பா, சுகமாக்கோப்பா, சுகமாக்கும். கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம், அவர்களை ஒன்று சேர்த்து வைப்பீராக, குடும்ப வாழ்க்கை இன்பமாக மாற்றுவீராக. ஆண்டவரே படிப்பில் ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆண்டவரே அவர்களுக்கு என்று குழந்தை தருவீராக, வீட்டை தருவீராக. அப்பா அவர்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிப்பீராக. ஒன்றையாவது அவர்கள் இழக்கக்கூடாதுப்பா. இன்று முதல் அவர்களை ஆசீர்வதியும், இன்று முதல் அவர்களை ஆசீர்வதியும், இன்றைக்கே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வேலைக்கான இன்டர்வியூ இன்றைக்கு வரட்டும், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற என்ற அந்த டெஸ்ட் ரிசல்ட் வரட்டும் சுவாமி. ஆண்டவரே பணம் வரட்டும், அவர்கள் இழந்ததெல்லாம் திரும்ப வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.